வணக்கம். நல்ல சத்தான லட்டு எப்படி செய்யறன்னு பார்ப்போம். இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனையும் தொட்டுடவும். மூன்றில் ஒரு பங்கு எள் எடுத்திருக்கிறேன். மிதமான சூட்டில் எள்ள நல்ல வடிவா வறுத்தெடுத்து கொள்ள வேணும். எள்ளு இந்த மாதிரி வடிக்கிற நேரத்துல இறக்கி கொள்ள வேணும். ஒரு மேசைக்கரண்டி பட்டர் அல்லது நெய் எடுத்துக்கொள்ளவும். நான் பட்டர் எடுத்திருக்கிறேன். பட்டர் உருகியதும் 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்து மிதமான சூட்டில் 3 நிமிஷம் நல்ல வடிவாக வறுத்தெடுத்து கொள்ள வேணும். என்னுடைய சமையல் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி கொள்ளவும். இந்த மாதிரி வறுபட்டதும் எடுத்துக்கொள்ளவும். அதே சட்டியில் 50 கிராம் கச்சான் எடுத்திருக்கிறேன். கச்சானையும் நல்ல வடிவாக வறுத்தெடுத்து கொள்ள வேணும். இந்த லட்டு செய்முறைக்கு நான் எடுத்த நட்ஸுகள் தான் எடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன நட்ஸுகள் பிடிக்குமோ அந்த நட்ஸுகள் சேர்த்து செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி கச்சான் மறுபட்டதும் இறக்கி நல்ல வடிவாக ஆற விட்டு எடுத்துக்கொள்ளவும். வறுத்து வச்சிருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நறுவல் நறுவலாக அரைத்தெடுத்து கொள்ள வேணும். லட்டு சாப்பிடும்போது இந்த நட்ஸ் எல்லாம் கடிபடுறவாறு இருக்க வேணும். இந்த மாதிரி அரைத்தெடுத்து கொள்ளவும். விதை நீக்கிய 200 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறேன். 1/3 பங்கு சர்க்கரை எடுத்திருக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சீனியும் சேர்த்து கொள்ளலாம். 2 பொருட்களையும் சேர்த்து நல்லா அரைத்தெடுத்து கொள்ள வேணும். இந்த மாதிரி அரைத்தெடுத்து கொள்ளவும். சீனியும் சர்க்கரையும் சேர்க்க விருப்பம் இல்லையென்றால் 250 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளும். ஏலக்காய் பவுடர் 1/4 தேக்கரண்டி, சின்னதாக வெட்டிய பிஸ்தா 1/4 கப் சேர்த்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். எனக்கு நெய் அவ்வளவா விருப்பம் இல்லை, அதனால நான் நெய் சேர்க்கல. உங்களுக்கு நெய் அதிகம் பிடிக்குமென்று சொன்னால் நெய் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணின பிறகு உருண்டைகளாக்கி பரிமாறிக்கொள்ளலாம். என்னுடைய இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.